ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பற்றி என்னன்னா, எப்படி விண்டோஸ் 10 வாய்ஸை வெறும் 3 MB இருக்கிறது தான். அதுக்கான 2 சாஃப்ட்வேர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, ஃபஸ்ட்டு அந்த விண்டோஸ் 10 ISO ஹைலி கம்ப்ரஸ் 2 வாய்ஸ் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுறது தான். அதோடய சைஸ் வந்து வெறும் 10.8 MB தான். பாருங்கள், இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோடனே அதோடய சைஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த பவர் ISO, அதாவது பவர் ஐஎஸ்ஓ மூலம் எப்படி வந்து அந்த ஓஎஸ் இறக்க போகிறது தான் பற்றி தான். இது நீங்கள் பூட்லாம் பண்ணதாவில் அதுவே பூட் பண்ணிக்கும். இதோட வெர்ஷன் வந்து 32 பிட்டாக இருந்தால் நீங்கள் 32 பிட் எடுத்துக்கலாம், 64 பிட் வெர்ஷனாக இருந்தால் 64 எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த உங்கள் சிஸ்டம் டைப் எதுவோ அது போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த விண்டோஸ் ISO இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். நேரே ஒன்றே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன், அது இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இதை பாருங்கள், அதோட வெர்ஷன் எப்படி இருக்கும் பாருங்கள். இதோ ஒரு கேசட் மாதிரி இருக்கும், அதான் நம்ம ஓஎஸ்ஸு. அப்புறம் வந்து சாதாரணமாக எப்படி இந்த பவர் ஐஎஸ்ஓ இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி தான். இந்த பவர் ஐஎஸ்ஓன்னு இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், பவர் ஐஎஸ்ஓ டவுன்லோட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும் அது. வாங்க இதுக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து நம்ம இது டூல்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி டிரைவ் இதை கொடுக்கணும். நம்ம கொடுத்த உடனே ஓகேன்னு கேட்கும், ஓகே கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ வந்து இமேஜ் ஃபைல், அதாவது நம்ம ஓஎஸ் இறக்கணும்ல, அது வந்து இப்போ எங்கே இருக்குன்னு காமிக்கணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேசட் மாதிரி, அதான் நம்ம ஓஎஸ். இதோட கெப்பாசிட்டி பாருங்கள், 3.49 GB. இதை பாருங்கள், 10 MB இருக்கிறது இப்போ எவ்வளோ ஜிபி இருக்குது பாருங்கள், 3.49 GB. இதை வந்து இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோடனே இந்த பென்ட்ரைவ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது என் பென்ட்ரைவோட கெப்பாசிட்டி 8 GB. ஓகேவா, ரைட் மெத்தட் வந்து நம்ம யூஎஸ்பி HDDலே கொடுக்கலாம், வேறு எதுவும் கொடுக்காதீங்க. இதில் ஃபைல் டைப்பு, அதாவது பூட் பண்ணால் நம்மளுக்கு ஃபேட் 32 வரும், அது இது மாதிரி ஆட்டோமேட்டிக் கொடுத்தாலே அதுவே நம்மளை எடுத்துக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓஎஸ் ஸ்டார்ட் ஆகிடும்.